புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-1356 அல்லது 0311-22-1703 மிஸ் கால் கொடுக்கவும். ஒரு மனுஷனா? 20 வருஷங்களா என்ன துடிதுடிக்க வச்ச, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வச்ச, எனக்காக உதவி செய்ய வந்தவங்களுடைய கைய கட்டி போட்ட, என்ன முன்னேற விடாம தடுத்து நிறுத்தின, என் வாழ்க்கை பாதையில இருந்த பூக்களை எல்லாம் பறிச்சுட்டு முள் செடிகளை வளர்த்த. பாரு, என்ன நல்லா பாரு, அந்த முள்ளை எல்லாம் இன்னைக்கு பஞ்சா மாத்தி உன் முன்னாடி வந்து நிக்கிற. இனிமேதான் என் சுயரூபத்தை பார்க்க போற. நான் எல்லாத்திலையும் ஜெயிச்சு வெற்றிகளை அடைஞ்சு நீ உருவாக்கின தடைகளை எல்லாம் உடைச்சு ஜெயிச்சு உன் முன்னாடி நிக்கிற. சத்தியத்தை யாராலையும் ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது. கெட்டது ஒழியும். அந்த கெட்டதுக்கு இன்னைக்கு நான் என் கையாலேயே சமாதி கட்டுறேன். உன்னுடைய மரணத்துக்கு அப்புறம்தான் என்னோட வெற்றியை ஆரம்பிக்க போகுது. இது நம் அனைவருக்கும் பேரிழப்பு. இதுவரை நடக்காத விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. மகாத்மா காந்தி மெமோரியல் கல்வி பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பான பதவிக்கு செல்லவிருந்த நீ இன்டர்வியூ முடிஞ்ச 1 மணி நேரத்துக்கெல்லாம் உனக்கு வேலை கிடைக்கலன்ற வெறுப்புள்ள ஐபிஎஸ் அதிகாரி மற்றும் இந்த நகரத்துல மிகவும் கண்ணியமான அதிகாரி வித்யாசாகர் அவர்களை அவருடைய அலுவலகத்துக்கு சென்று கொலை செய்திருக்கிறாய். குற்றவாளிகளுக்கும் குற்றம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய நீ கொலை செய்திருக்கிறாய். அது மட்டும் இல்லாம நீ இதுவரைக்கும் எந்த குற்ற சம்பவத்திலும் ஈடுபடல, அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு என் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் கொலை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். சட்டப்படி எனக்கு நீங்க என்ன தண்டனை தரணுமோ அதை தாங்க. இத பாருங்க, சரியா விசாரிக்காம ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறது சட்டத்துக்கு விரோதமானது. உங்க அம்மாவோட இழப்புனால நீங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால உங்களுக்கு சொல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இங்க எங்க முன்னாடி சொல்லலாம்ல. நீ சொல்ல வந்தத ஆரம்பத்துல இருந்து சொல்லு. ஆரம்பத்துல இருந்துன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பிறந்ததுல இருந்தா இத பாருங்க, உங்ககிட்ட விசாரணை பண்றதுக்காகத்தான் அரசாங்கம் இந்த கமிஷனை அமைச்சிருக்கு. அதுக்கு காரணம் எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது.
நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம கண்ணா பின்னு பேசுனீங்கன்னா எங்களுக்கு வேற வழியிலயும் நல்லா விசாரிக்க தெரியும். அந்த வழி என்னங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். நல்லா தெரியும். என்ன மாதிரி பாவிக்கு அதுதான் சரியான வழி. ஓஹோ, நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். இப்ப நாங்க என்ன பண்ணும்னு நீயே முடிவு பண்ணு. ஆமா, நானும் அதைதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விசாரணைங்கிற பேர்ல என்ன துருவி துருவி கேள்வி கேட்கறது இது எதுவுமே வேண்டாம். என்ன உடனே தூக்கில போடுங்க. நான் ஒரு பெரிய பாவி. நான் உயிரோடு இருக்கவே கூடாது. நான் வாழக்கூடாது. வாழவே தேஜாஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கூல் டவுன். கம் ஆன், சிட் டவுன். பாருங்க, இந்த இடத்துக்கு வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஹேவ் சம் வாட்டர், ஹேவ் இட். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வித்யாசாகர் சார கொலை பண்றதுக்கு உங்ககிட்ட எந்த மோட்டிவேஷனும் இல்ல. ஆனா சில மாதங்களா உங்களுக்கு அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. எந்த விஷயமா இருந்தாலும் மறைக்காம சொல்லுன்னு சொன்னது இதுக்குதான். உங்க அம்மா எப்படிப்பட்டவங்க? உங்க வீட்டுக்கு யார் யார் வந்து போனாங்க அதெல்லாம் சொல்லு. ஆமா, வந்துட்டு போவாங்க. அவங்க இவங்கன்னு நிறைய பேர் வருவாங்க. ஆனா அந்த கதை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க எல்லாம் இந்த ஊர்ல கண்ணியமானவங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. நீங்க எல்லாம் இதுவரைக்கும் உங்க கையால எத்தனை எத்தனை அநியாயம் பண்ணிருப்பீங்க? தப்பான வழியில எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க? உங்க பதவிகளுக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் கால பிடிச்சிருப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் என்ன மகாத்மா காந்தியோட பிரதர்ஸா? நீ எல்லாம் என்னோட அம்மாவை பத்தி பேசுறியா? என்ன கிண்டல் பண்றீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் என்னோட அம்மாவை பத்தி என்னையா தெரியும்? என்னோட அம்மா கங்கை நதி மாதிரி, சீதாதேவி மாதிரி, சாவித்ரி, காவேரி. என்னோட அம்மா என்ன பெத்த தேவதை, தேவதை. Do you know that? தேஜா விடுங்க. I don't want to live. I don't want to live. விடுங்க. அமைதியா இருங்க தேஜா. என்ன பண்ணி என்ன சொல்றீங்க? என்ன தூக்கல பாருங்க. கண்ட்ரோல். அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. தூக்கல போடுங்க. ப்ளீஸ் கூல் டவுன். ப்ளீஸ் சார். தேஜா. I'm sorry. I'm sorry. ஃப்ரெண்ட்ஸ், குற்றவாளி தேஜஸோட மனநிலை இன்னும் சரியாகல. அவரோட நடவடிக்கைகள், அவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது அவர் வேணும்னே ஏதோ நம்ம கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுது. சாட்சி ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி நாங்க அவர்கிட்ட விசாரணை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு நம்ம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவோம். That's right. Let us do it fast. யாருக்கும் தெரியாத இவனுடைய வாழ்க்கையோட உண்மைகள் இன்னும் வேற என்ன இருக்கு? அப்பாவி சீதைக்கு நியாயம் வேண்டும். அப்பாவி சீதைக்கு நியாயம் வேண்டும். அப்பாவி சீதைக்கு நியாயம் வேண்டும். ராமச்சந்திரன் சீக்கிரம் எல்லாரும் போங்க. எல்லாரும் போங்க. அப்பாவி சீதைக்கு நியாயம் சீதைக்கு நியாயம் வேண்டும். சார் ஒரு நிமிஷம். சார் ப்ளீஸ் சார். யார் ராமச்சந்திரா? சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இந்த சீதையோட வாழ்க்கை நரகமாக்குனதே அவங்க சார். சார் சார், இந்த குழந்தையோட நிலைமைய பாருங்க சார். இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான நிலைமை சார். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க சொல்றது யாருன்னு எனக்கு தெரியல. ராமச்சந்திரனா? சரி, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறேன். அது வரைக்கும் நீ கூட்ட கூட கூடாது. யார எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்ல போராட்டம் பண்றதாலயோ அசிங்கப்படுத்துறதாலயோ மட்டும் நியாயம் கிடைச்சிடாது. உங்கள யாராவது ரெண்டு பேர் மட்டும் உள்ள வாங்க. இந்த அம்மாவையும் பிள்ளைங்களையும் கூட கூட்டிட்டு வாங்க. இங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நீ எதுவும் யோசிக்காத, அவர் எல்லாமே நல்லதவே நடத்தி கொடுப்பாரு. வா. ஒரு பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்துறது இந்த காலத்துல கஷ்டம். ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு இந்த விஷயத்த நான் ரிப்போர்ட்ட ஃபைல் பண்ணனா என்ன நடக்கணும்னு தெரியுமா? எவ்வளவு சம்பளம் உனக்கு? 3000 ரூபாய் சார். அதுல அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குற? என்னடா ஏன் பேசாம நிக்கிற? எதுவும் கொடுக்கறது இல்ல சார். கேட்டா போட்டு அடிப்பாரு சார். பார்த்தா எந்திரிச்சு நிக்க முடியாத ஆள் மாதிரி இருக்க. இந்த லட்சணத்துல கட்டிக்கிறதுக்கு ஒண்ணு, வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு. இதுல பெரிய இவன் மாதிரி பேச்சு. அந்த பசங்களை பாடுறா. அவங்க வாழ்க்கைக்காக உன் சொந்த விருப்பங்களை நீ ஒதுக்கி வச்சுதான் ஆகணும். ஒரு குடும்பத்துக்கு தலைவனா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த குடும்பம் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம நாசமா போறதும் அந்த தலைவன்கிட்டதான் இருக்கு. உன்னை நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தை நல்லா வைக்க உனக்கு துப்பு இல்ல. இதுல இன்னொரு குடும்பத்துக்கு அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இருப்பார், இனிமே ஒவ்வொரு மாசமும் சம்பளத்துல இருந்து அவங்களுக்கு பாதியை நீ கொடுத்தாகணும்.
அப்படி கொடுக்கலனா நானே மாச மாசம் உன் சம்பளத்தை முழுசா உங்களுக்கு நேரடியா கொடுத்துருவேன். வேண்டாம் சார், நானே கொடுத்துறேன். Hello? Anandamurthy sir oda meeting irukku. Yes, I know about it. I'll be there soon. Thank you. நீ கிளம்பு. சரிங்க சார். ஆ, நீங்க இருங்க. மிஸ் அகல்யா. அகல்யா. உங்க தலைமையில தான் இந்த பிரச்சனை முன்னாடி வந்தது. அதனால தான் என்னால சரி பண்ண முடிஞ்சது. இதுக்கு மேலயே அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா எனக்கு போன் பண்ணுங்க. உங்களை மாதிரி கன்சர்ன்ட் எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு வேலை ஈஸி ஆயிடும் சார். Thank you sir. You're welcome. சரியான காரணத்துக்காக போறானா எதையும் சாதிக்கலாம். Now this is the time for you women to fight for your rights. Those who suppress you will be defeated. உங்கள மாதிரி வீராங்கனைகள் முன்னாடி பேசறதுக்கு வாய்ப்பு அளிச்சதுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. வணக்கம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். சாதாரண பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகள் இதை பற்றி பேசுவதற்காக ஸ்ரீ சந்திர வித்யாசாகர், டாக்டர் அபிநந்தன், அட்வொகேட் ஐஜி குல்கர்ணி இவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்ணீங்க. ரொம்ப நல்ல விஷயம். Thank you so much sir. Nice meeting. Okay sir. Thank you. Nice meeting you. I'm taking Thank you sir. அப்ப நான் கிளம்பறேன். வாங்க மேடம், வாங்க. டிராவலிங்ல சௌகரியமா இருந்ததா? வாங்க மேடம், வாங்க. மேடம் மேடம், உங்க ரூம் இது. ஓ அதா. சாரி. சரி, இதா உங்க ரூம். ஏய், 10 o'clock program start ஆயிடும். 9:30 க்கு ரெடி ஆயிடுங்க. ஓகே. அஹல்யா, நீங்களும் ரெடி ஆயிடுங்க. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார். சகோதரிகளே, வரதட்சணை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை இவைகள் தான் நம் நாட்டிற்கே ஏற்பட்ட பெரும் அவமானம். பெண்களை அவமானப்படுத்துபவர்களில் 110 நபருக்கு கூட தண்டனை கிடைப்பதில்லை. இந்நாட்டில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை ரேப் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை நம் அரசாங்கம் பெரிதாக எடுத்துக் கொள்வதும் இல்லை, பெரிதாக தண்டிப்பதும் இல்லை. இது ஆண்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம். அதிலும் பெண்களுக்கு எதிரான சம்பவங்களுக்கு துணை போகிறார்கள். ஆண் செய்வதுதான் சரி என்கின்ற சமுதாயம் இது. இப்ப நான் கேக்குறேன், பெண்கள்ல யாராவது ஒருத்தர் யாராவது ஒரே ஒருத்தர் மானபங்கம் படுத்துவதை பொறுத்து கொண்டு அதனால் உயிரிழப்பது சரி என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா? ஒவ்வொரு ஆண் மகனும் ஒரு முறையாவது ஒரு பெண்ணை கெடுக்க வேண்டும் என்று கனவு காண்பான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று அதற்காக அவன் காத்துக் கொண்டிருப்பான். இதைத்தான் நான் இந்த சமுதாயத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் கூற விரும்புகிறேன். ஒருமுறை ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்துவதன் மூலமாக அந்த பெண்ணுடைய மனசு, இதயம், வாழ்வு எவ்வளவு கடினமாக மாறும் என்பதை ஆண்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். பெண்களுக்கான சட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். நமக்கான சட்டம் வந்தே ஆகணும். நமக்கான சட்டம் வந்தே ஆகணும். பெண்களை சீரழிப்பவர்களை தூக்கில் போட வேண்டும். பெண்களை சீரழிப்பவர்களை தூக்கில் போட வேண்டும். பெண்களை சீரழிப்பவர்களை தூக்கில் போட வேண்டும். ஒவ்வொரு ஆண் மகனும் பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு காண்பான். நோ, இதை என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் நிச்சயமா சொல்றேன். Thank you.
யாரு சார்? அகல்யாவை காணும் சார். What do you mean? Watchman! சார், என் பக்கத்து ரூம்ல இருந்தாங்கல்ல அகல்யான்னு ஒருத்தங்க, அவங்க வெளியே போனது பாத்தியா? அவங்க இங்க இருந்து பெங்களூருக்கு போய் 1 ஹவர் ஆகுது சார். ஓ, எப்ப போனாங்க? 11 மணிக்கு சார், அதுதான் கடைசி பஸ். அப்பா, அவங்க இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த கவரை கொடுத்தாங்க சார். நான் வரேன் சார். லாஸ்ட் பஸ்ல கிளம்பி இருக்காங்கன்னு சொல்றான். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். நீங்க போய் படுங்க. அவ எப்பவுமே இப்படிதான் சார், வித்தியாசமா நடந்துப்பா. உங்ககிட்ட கூட சொல்லாம போயிட்டா பாருங்க. ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. நாளைக்கு ஒரு நாள் இங்க இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சான்? உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டோம். குட் நைட் சார். குட் நைட் சார். குட் நைட். இது ரொம்ப நேர்மையான முகம்னு நினைச்சேன். இது ரொம்ப கேவலமான முகம். இனிமே இந்த முகத்தை நான் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தனா கொன்னுடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. கொன்னுடுவியா? Excuse me. Yes, sir. Miss Ahilya in the room இருக்காங்க? Room number 6, sir. Thank you. Ahilya? தயவு செஞ்சு என் மேல கோவப்படாத. எனக்கு தெரியும் தப்பு உன் மேல இல்ல, என் மேலதான். அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வருத்தப்படுறதுனால எனக்கு ஏற்பட்ட வலியும் காயமும் தீர போறதில்ல. உங்க மேல அன்பு காட்டின ஒரு பெண்ண கட்டாயப்படுத்தி கெடுக்கிறது விபச்சாரத்துக்கு சமம். அதிகமா பேசாத நீங்க ரொம்ப யோக்கியமானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா என்னோட நம்பிக்கை வீணா போயிடுச்சு. நீங்களும் மத்தவங்க மாதிரிதான், ஒரு பொண்ணோட மனசை பார்க்காம உடம்ப பாக்குற காட்டு மிராண்டி. அகல்யா, விஷயம் தெரியாம பேசாத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்? அதுவும் நான் உங்களை. இந்த கல்யாண பேச்ச இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒருவேளை நானே வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன்னா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறது உங்க தப்ப திருத்திக்கிறதுக்கு. ஐயோங்கிற ஒரு கருணை இல்லதான் நீங்க போடுற இந்த பிச்சை எனக்கு தேவையில்லை. உங்க அளவுக்கு எனக்கு சக்தி இருந்திருந்தா உங்களை நான் அன்னைக்கு தடுத்திருக்க மாட்டேன், அதுக்கு பதிலா கொலை பண்ணியிருப்பேன். எஸ், அது முடிச்சு போன கதை ஆனதாயிடுச்சு. இனி நம்ம குழந்தைய பத்தி. ஏன் குழந்தைய பத்தி நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்க? ஓ, இவ எப்படி இந்த குழந்தைய காப்பாத்துவான்னு பாவப்படுறீங்களா? சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க, என்ன செஞ்சா இந்த பிரச்சனை சரியாகும் நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க என்ன கற்பழிக்கும் போது உங்க முகத்துல நான் பார்த்த சந்தோஷம் இருக்கே, ஆனா ஏன் இதை எப்படி துடிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மனசு சந்தோஷப்படுற அதே நேரம் என் மனசு அழிச்சிட்டு இருந்தது. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். I will never forgive you. அகல்யா, நடந்த தப்பு நினைச்சுக்கிட்டே இருந்தா யாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியாது. பிளீஸ் நோ, அங்கே நிலுங்க, கிட்ட வராதீங்க. உங்க நிழலாவே இருந்தாலும் சரி, அது ஏன் மேலயோ இல்ல என் குழந்தை மேலயோ படவே கூடாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, என் வாழ்க்கைய அழிச்சு நாசமாக்கின உங்களை நான் பழி வாங்காம விடவே மாட்டேன். ஆனாலும் நானும் அந்த தப்பு செய்ய மாட்டேன். வேற விதத்துல உங்களை நான் பழி வாங்க போறேன். என்னால புரிஞ்சுக்க முடியல, என் கூட குடும்பம் நடத்த மாட்டேங்கிற என்ன இவ்வளவு கேவலமா பேசுற நீ? எதுக்காக என்னால உருவான கருவ சுமக்கணும்? களைச்சிருக்க வேண்டியதுதான். இதான் இதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, தூக்கி வீசனுட்டீங்க.
ஆனா நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றேன் கேக்குறீங்களா? உங்க பார்வையில பாவ பிண்டமா தெரியற இந்த குழந்தைய நான் வளத்த ஆளாக்குவேன். அதுவும் உங்க கண் முன்னாடியே ஒரு நல்ல குழந்தையா வளத்து நான் ஆளாக்குறேனா இல்லையான்னு பாருங்க. அத பார்த்து உங்களோட பாவம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே சாகும். எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்துடா. டாக்டர் sorry to disturb you. Would you mind waiting for another 5 minutes? Just 5 more minutes. That's all. It's okay sir. No problem. Thank you. அகல்யா, கடைசி தடவையா சொல்றேன், கோவத்துல தப்பு பண்ணாத. என் மேல இருக்கிற கோவத்துக்கு என் மேல இருக்கிற கோவத்துல பழிவாங்கறத நினைச்சு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காத. ஆணோட துணை இல்லாம இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு வாழ்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது ஆணாதிக்க உலகம். ஒரு ஆம்பளை கூட இருந்தாதான் பொம்பளைக்கு மரியாதை, இல்லனா அசிங்கப்பட்டு போவேன். ஆண் தான் எல்லாமேங்கிறது உங்களை மாதிரி ஆளுங்களோட பிரமை. நீங்க சொல்ற இந்த ஆணாதிக்கம் பிடிச்ச உலகத்துல கோடிக்கணக்கான பெண்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவங்கள வாழறதுக்கு நீங்க சொல்ற அந்த சொத்து புகழ் பணம் எதுவுமே தேவையில்லை. அன்பு கருணை பாசம் சுய கௌரவம் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. உன்னோட ஆதரவு பணம் எதுவும் இல்லாம என் குழந்தைய நான் வளர்த்து ஆளாக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற பணம் அதிகாரம் அந்தஸ்து இதெல்லாத்தையும் அழிச்சு உங்களுக்கு எதிரான என் குழந்தைய வளர்த்து ஆளாக்குறேன். என் உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் என் குழந்தையோட அப்பாங்கிறத எந்த சந்தர்ப்பத்திலயும் சொல்ல மாட்டேன். Enough is enough. Now get lost. எல்லாரையும் தரவு செக் பண்ணுங்க. தப்பிக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா ஷூட் அ சைல்ட். போங்க. எஸ் சார். எஸ் சார். ஆ வாங்க 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 போலாம் போலாம். அது என்னோட சீக்கிரம் பேக் எடுத்து போங்க. வாங்க வாங்க போலாம். வாங்க என்ன அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏகப்பட்ட வேலை சீக்கிரமா வா. எங்க வந்தாலும் வேடிக்கை பார்க்கணும். நீ வந்து சேந்தமே. வாங்க போலாம். இன்னொரு பஸ் புடிச்சு போணும். எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. சீக்கிரம் வா வா. டேய் தம்பி வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கு. டேய் வாடா வாடா டேய். சீக்கிரம் போகணும். வாங்க வாங்க போலாம். சரி சரி வாங்க. பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க. சிங்கிளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போணும். வாங்க வாங்க பாத்து சீக்கிரம் போலாம். கைய புடிச்சிட்டு என் கூடவே வா. ஏய் நில்லு. பேக்ல என்ன இருக்கு? Hey!
DTWG. Shit. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3. Nilda. உன் பேர் என்னடா? தேஜு. உங்க அம்மா பேர் என்னடா? அகல்யா. உங்க அப்பாவோட பேர் என்னடா? சொல்லுடா. வேசிமாவனே, நீ வேசிமாவ, உங்க அப்பா வேசிமாவ, எவ்ளோ தைரியம் தான் இவ நம்மள சொல்வான்டா? இவனை இப்படி விட கூடாதுடா. வாங்கடா. ஏய், எவ்ளோ வா சொல்ற? வீட்டுக்கு போ. பாவம், ரொம்ப பலமா அடிச்சிட்டாங்க போல இருக்கு. தேஜு, என்னது? என்னாச்சுப்பா? என்னது? சட்டையில ஒரு அழுக்கா இருக்கு. என்னாச்சுப்பா? ஏன் அழுதுட்டு இருக்க? வா வா உக்காரு. என்னாச்சு தேஜு? யார் உன்னை இப்படி பண்ணது? வேசிமாவனா என்னமா அர்த்தம்? வேசிமாவ ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாதாமா? யார் அப்படி சொன்னது? ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கா அப்பா இல்லையாமா? அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருந்தா வேசியாமா? வேசியா? என்ன வார்த்தை சொல்ற? யாரா இப்படி சொல்றது? சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன வார்த்தை நீ சொல்ற? தேஜு, தேஜு நில்லு. தேஜு ஓடாத. தேஜு நில்லுடா, போகாத. Everybody should be very alert. ரொம்ப ஜாகிரதையா இருங்க. அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க. அந்த வீட்ல சர்ச் பண்ணுங்க. Yes sir. சார், கோபாலா, முருகன், யாராவது தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா யோசிக்காம ஷூட் பண்ணுங்க. Go ahead. நில்ல. நீ இங்க இந்த வீட்டில் வேற யார் இருக்கா? எப்படி இருக்கா கல்யா? சந்தோஷம், சுகம், இது ரெண்டுத்தையுமே நம்மளா விலக்கி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பேச்சு மௌனம் இந்த ரெண்டுத்துக்குமே அர்த்தம் இல்லை. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வருதுன்னா அதை எடுத்து சொல்றதுக்கு வார்த்தைகள் போதாது. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 10 வருஷமா நான் எடுத்த முயற்சிகள் கொஞ்ச நஞ்சல்ல. அகல்யா, இதான் நான் பிறந்த ஊர். இதே இடத்துல நீ வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு. உனக்காக நான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் ஆகல. சரி, எந்த பொண்ணு கூட உங்களுக்கு தொடர்பு இல்லையா என்ன? பதில் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல உங்களுக்கு? என்ன ஆம்பள? அவன் என் பிள்ளையா? நோ, அவன் ஏன் மகன். கிட்ட போய் பாக்குறேன். வேண்டாம், உங்க கண்ணு அவன் மேல விழக்கூடாது. உன்னுடைய கோபந்தான் உன் கண்ண மறைச்சிருக்கு. நான் இது சார், கேஷுவலிட்டி சார. நம்ம கான்ஸ்டபிள் ஒருத்தர் மேல குண்டு பாஞ்சிருச்சு. அவனுங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கும் குண்டு பாஞ்சிருக்கு சார், ஆனா தப்பிச்சிட்டாங்க. Come on, you fools.
inefficient fools. அடிப்பட்டவங்களை தூக்குங்க. Call the ambulance. Hurry up. சத்தம் போடாதீங்க. என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பிளீஸ். அம்மா அம்மா யார் பண்ணி அம்மா சேவ் மீ பிளீஸ் அம்மா பிளீஸ். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாகராஜ் ஓ வாழ்க்கையில இனிமே எப்பவும் நல்லதே நடக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சதுல ஜான் பிராட்மேன் டெண்டுல்கரும் சேர்ந்து மேட்ச் அடிக்கிட்ட இந்த ரேங்க் ஹோல்டர் இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இருக்கு தரலனா வேற யாருக்கு தருவாங்க? இருந்தாலும் இதுல அவர் ஒரு சைன் போட்டா போதும். வா நானே சொல்றேன். நீ வேற எந்த காலேஜ் அப்ளிகேஷன் போட்டுருக்க? ஆலி சார் இருக்காரு இல்லீங்களே? இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும்? அவரோட சைன் ஒன்னு வேணும் சார். இல்லீங்களே ஐயா, அவருக்கு இன்னைக்கு விருது கொடுக்கறாங்க. அவரு சாயங்காலம் தாங்க வருவாரு. இப்ப நாம என்ன பண்றது? இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட், டோன்ட் வரி. வணக்கம் மாஸ்டர். அட
நீ இங்கயே வேலை செய்யற? இல்ல மாஸ்டர், பக்கத்து காலேஜ்ல. அது சரி, இங்கனே சார் வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, டாக்டர் ஆலி சார் கிட்ட சைன் வாங்கலான்னு வந்தேன். இதுல கெசட்டர் ஆபீசர் யாராவது கையெழுத்து போட்டாகணும். அட, அதுக்கு என்ன சார், என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். அது போதும் பா எனக்கு. இல்ல இல்ல மாஸ்டர், நீங்க இங்கே இருங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். நான் இங்கே வெயிட் பண்றேன் பா. சார் வணக்கம் சார். எஸ் ப்ரூ காப்பிக்கு ஒரு சிக்னேச்சர் தேவைப்படுது சார். தெரிஞ்சவங்க பையன் சார். இந்த கேண்டிடேட் அனுப்பு சார். Father's name did sign my idea. இல்ல மாஸ்டர். அப்ப ஃபைல் எங்க சார்? கேண்டிடேட் வர சொன்னாரு. எந்த சார்? ஸ்ரீசந்திரன் வித்யாசாகர் சார். என்னப்பா இது பிரச்சனையா போச்சு? வா தேஜு, நாமளே போய் பாப்போம். என்ன அதோ கேக்குதுல அந்த கார் சத்தம், அந்த கார்ல தான் அவர் போறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். தம்பி தேஜு, நான் வரேன் சார். சார் சார், அந்த பையன் ஓடி வந்துகிட்டே இருக்கான், வண்டியை நிறுத்தவா? வேண்டாம், போயிட்டு. மரியாதைக்குரிய ஆலி அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள் இவைகளை நாம் கணக்கிட முடியாது. கல்விமான், சாரதா பீடம், வித்யாஸ்ரீ, வித்யா வாஜஸ்பதி என பல விருதுகள் கொடுத்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். இன்று இங்கு டாக்டர் அக்பர் ஆலி அவர்களுக்கு நம் நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு கிடைத்துள்ளது. பத்மஸ்ரீ விருதின் வாயிலாக நம் மாநிலத்திற்கும், அது மட்டுமல்லாது நமது மகா கையெழுத்து வேணும்.
எனக்கு வேற வழி தெரியாமதான் நான் நேரடியா இங்கே வந்தேன். எனக்கு முன்னாலே நீங்க தகவல் சொல்லிருந்தா நான் காலேஜ்ல சொல்லிருந்திருப்பேன். பாவம், நீங்க தேவையில்லாம இவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்க வேண்டாம். அந்த ஸ்ரீசந்திரன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடாம அவர் பாட்டுக்கு எடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. என்ன மனுஷன்! இந்த பையன் நல்ல புத்திசாலி பையன். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ரேங்க். ரேங்க் வாங்கணும் உங்களுக்கு சீட் கொடுக்காம வேற யாருக்கு தருது? இன்று இங்கு டாக்டர் அக்பர் ஆலி அவர்களுக்கு நம் நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு கிடைத்துள்ளது. வெல்கம் அண்ட் கங்கிராட்ஸ். ரேங்க் வந்ததுக்கு, காலேஜ்ல சீட் கிடைச்சதுக்கு, அக்பர் போல பிக் ஷாட்டோட நட்பை சம்பாதிச்சதுக்கு மெனி மெனி கங்கிராச்சுலேஷன்ஸ். ரெண்டு ஸ்பெஷல் டீ. அம்மா, தேஜ் வந்துட்டான். ஓ, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் இந்த ஆளு? அம்மாவை எப்படி தெரியும் தானே யோசிக்கிறேன். இங்க நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறேன். ஆமா, ரைட். நோ, நீ யாருன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, நீ சும்மா எதுக்கு அவனை கலட பண்ணிட்டே இருக்க? முதல்ல நீ யாருன்னு அவகிட்ட சொல்லு. சரியான சமயத்துல சரியான யோசனைமா. ச்சே, எனக்கு சுத்தமா அறிவே இல்லம்மா. ஐ அம் பிரகாஷ், சாது பிரகாஷ். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உன்னை வாடா வாடான்னு கூப்பிட்டப்போ நீ வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னியே. ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அதோட வாய்ஸ் இருக்க பியூட்டிஃபுல். பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அப்ப நானு நீ ஜூல குரங்க பாத்திருக்கேன். ஓ, அது மாதிரிதான் இருக்கேன். நான் அப்படியா இருக்க? அப்ப என் தங்கச்சி அழகியா? My God. தேஜு, முதல்ல அம்மாவை வீட்டுல வேலை செய்யறத நிறுத்த சொல்லு. நான் எத்தனை தடவை சொல்றது? நான் காலேஜுக்கு போல, நீங்க வேலை செய்யாதீங்க, நான் வேலை செய்யறேன்னு சொன்னா அம்மா ஒத்துக்கணும்ல? அது என்னன்னா, படிப்பெல்லாம் நிறுத்த வேண்டாப்பா, படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாம்னு சொல்ல வர. ஒரு வேலை செய். நான் அன்னைக்கு உனக்கு புக் ஏஜென்சியை பத்தி சொன்னல, அந்த வேலையை நீ ஆரம்பி. என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்துல புக் ஏஜென்சிக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். மீதி பணத்துக்கு லோன் அப்ளை பண்ண, அதுல இருந்து புக்ஸும் வாங்கிக்கலாம், ஷோ கேஸும் ரெடி பண்ணலாம். ஷோ கேஸ் ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா புக்ஸ் சேல் ஆகணும்ல? ஏஜென்சி இல்லடா இது. ஒவ்வொரு புக்கு வித்தாலும் பிரச்சனையே வராது. வர கமிஷன்ல அம்மாவுக்கு பாதி, மீதி பாதி நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். என்ன புரிஞ்சுதா? நாளைக்கு நீ சைன வாங்கிட்டு வாங்க, நாளைக்கு காலையில கொண்டு வந்து கண்டிப்பா கொடுத்துறேன். பையன் நல்ல புத்திசாலி, இவன் யாருகிட்டயும் எந்த உதவியும் கேட்டதில்ல. என்ன பண்றது? இப்ப இவன் வீட்டு நிலைமை சரியில்லை. இட்ஸ் ஆல் ரைட், ஜீசஸ் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே ஓகே. அப்போ நாங்க வரட்டுங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். அப்ளிகேஷன் உங்க பார்ட்னரோட சைன் கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். ஓகேவா? சரி சார், நாளைக்கு வாங்க. ஓகே சார். ஓகே சார், போயிட்டு வாங்க. வரோம் சார். பிரகாஷ், பிரகாஷ். அவன் இல்லப்பா, சாப்பிடுறது கூட அவன் வீட்டுக்கு வரல. என்னாச்சு? விக்டரி சார் பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி லோனை ஓகே பண்ணிட்டாரு. அப்ளிகேஷன்ல அவனும் கையெழுத்து போடணும். இந்த நேரம் பார்த்து எங்கேயோ வெளியே போயிட்டாங்கிறீங்களே. எப்படியும் சாயங்காலத்துக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். சரி, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாமா. நான் நேத்தே அவங்ககிட்ட சொன்னேன், நான் பேங்க்குக்கு போறேன்,
சைன் பண்ண வேண்டியது அது இதுன்னு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், எங்கேயும் போயிடாதன்னு சொன்னா கேட்டாதான் அவன். போட விடேண்டா, வேற யாராவது ஃப்ரெண்டு கிட்ட சைன் வாங்கிக்கோ. ஆ, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் பாக்குறேன், இல்லைன்னா அதான் செய்யணும். டே, ஃபைல் விட்டு போற. இந்த எடுத்துட்டு போ. என் கையால சாப்பிட்டது உங்களுக்கு இஷ்டம் இல்லனா சொல்லிடுங்க, போய் மட்டும் சொல்லாதீங்க. நான் உண்மையிலே சாப்பிட்டேங்க, உங்க வீட்டில் எனக்கு என்னங்க சங்கோஜம் இருக்க போது. நாகராஜ் வந்தானா, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லிடுங்க. நான் சொல்றேன் சொல்றேன், நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரலாம்ல. வாங்களேன், நீங்க எப்போ வேணா வரலாங்க, நான் வரேன். அன்னைக்கு நான் பாடினது எப்படி இருந்ததுன்னு சொல்லவே இல்லையே. இந்த ஸ்வீட்டை விட உங்க பேச்சு ஸ்வீட்டா இருக்கு. சைன் பண்ணணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தல, நீ எங்க போயிருந்த? கேட்டதையே கேட்டுட்டு இருக்க, எனக்கு ஒரு வேலை இருந்தது போயிட்டேன், சும்மா அதையே கேட்டுட்டு இருக்காத. முக்கியமான நேரத்தில் தேடும் போது நீ வீட்டில் இல்ல, கோவம் வராதா? சிரிச்சிட்டே இருப்பாங்களா? நீ பண்ண வேலைக்கு பாட்டு போட்டு ஆடவ முடியும். ஆடு, அதுல என்னடா பிரச்சனை? நம்ம விவசாயிங்க உழைப்பாளிங்க கூலிக்காரங்க எல்லாம் பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. சல்லாமு போட்டா குல்லாமு பண்ணோம், தைய தைய தக்க தக்கையா. வாய முடு. சைனை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு ஊர்லாம் சுத்திட்டு இருந்தேன். உனக்கு என்னடா, சைன் தானே போடணும், நாளைக்கே வந்து சைன் போடு. நாளைக்கு எதுக்கு, இப்பவே போடு என் தலையில. டேய் சும்மா இரு, எந்த வேலையா இருந்தாலும் சரியான நேரத்துல பண்ணணும். விக்டரி சார் மட்டும் சைன் பண்ணலன்னு வை, இந்த பிசினஸ் ஆரம்பிக்க முடியாம போயிருக்கும். எப்படியோ வேலை முடிஞ்சிருச்சுலடா, இங்க பாரு, நான் இங்கேயே இருந்தா இந்த ஸ்டாக் எப்படி கொண்டு வர முடியும்? நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாத்துக்கிறேன். ஏய் அந்த பாக்ஸ் எடுக்காத. ஏண்டா இந்த பாக்ஸ் கடையில வைக்கிறதுக்காக இல்ல, வீட்ல வைக்கிறதுக்காக. வீட்லயா? அப்படி அதுல என்ன இருக்கு பாரு, இங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் சீக்கிரமா கடையில வச்சிரு. நான் போயிட்டு வந்துறேன் டிரைவர், நான் போயிட்டு வந்துறேன் டிரைவர், சீக்கிரம் வண்டிடு. இல்ல நான் எது கேக்குறேன், நான் போயிட்டு இப்ப வந்துறேன் இரு. தேஜு கடை சாவி கொடு. சாவி வேணுமா இந்த நேரத்துல எதுக்கு? அம்மா, நான் என் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு வரேம்மா, வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, கடையிலே படுத்துக்கிறேன். சாவி குடுறா? அதைய நீ என்கிட்ட கேக்குற, ஸ்டாண்ட்ல இருக்கு பாரு. ஓ, குட் நைட். Thank you.
In the previous class, we have discussed the various about the problem of the Companies Act 1956. It's relating to the incorporation of the joint companies. But today we shall deal this, whatever very important part of the syllabus that is known as negotiable instruments. They all related to negotiable instruments, any act matter in our country, they are not static. They are subject to various amendments. Excuse me, sir. Principal Teja Kuttor, sir. Tejas, you can go. Section 13 of Act 1881 Negotiable Instruments, it defines... இந்த பையன் அப்படியில்லை இல்லை, sir. He is one of our best students. இருக்குட்டு, sir, ஆனா. அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன விஷயம், sir? என்ன, Tejas? என்ன இதெல்லாம்? என்னாச்சு, sir? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அப்படி பண்ண? நான் என்ன பண்ண, sir? இவர் தான், sir, Tejas. You are under arrest. For what reason? நான் என்ன தப்பு பண்ண? அதை நான் போற வழியில சொல்றேன், வா. சார், சார், என்ன சார், நான் என்ன சார் தப்பு பண்ண? எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? சார், எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லுங்க சார். உனக்கும் டிடிடபிள்யூஜிக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லு. டிடிடபிள்யூஜியா அப்படின்னா? குழந்தை டிடிடபிள்யூஜின்னு தெரியாதா? அது சரி, இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரங்களை எத்தனை பேரை கொள்றதா உத்தேசம்? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். புரியலையா? யூ ராஸ்கல். லட்சுமணா, நீ உள்ள போய் செக் பண்ணு. நீ போய் மேல செக் பண்ணு. என்னது என்ன செக் பண்றீங்க? ஏமா, இந்த பெரிய மனுஷங்களை எல்லாம் கொலை பண்றாங்களே, அவங்களோட தலைவி நீ தானே? நீங்க நினைக்கிற மாதிரி கொலை பண்ற ஆள் எல்லாம் நான் இல்ல சார். ஒரு ஏழு வீட்டுக்கு வந்து எதுக்காக இப்படி விசாரிக்கிறீங்க? ஏன் சார் இப்படிப்பட்ட? ஐயோ, கடச்சிருச்சு. யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து இப்படி சோதனை பண்ணாதான் ஏதாவது கிடைக்கும். ஏன், அங்க ஏதாவது கிடைச்சதா இல்லையா? இது பாருங்க சார், இந்த மாதிரி கேஸுகளா நாங்க வாரண்டி கிரண்ட் எடுத்துட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லமா. யோ, அங்க ஏதாவது கிடைச்சதா இல்லையா? இதோ வரங்க சார். இதுல வேற வேற மொழியில வர பத்திரிகைகள் தான் இருந்துச்சு சார். இந்த புரட்சிக்காரங்க எழுதுறதெல்லாம் இங்க கொண்டு வந்து நீங்க விக்கிறீங்கல்ல? இங்க ஒண்ணு இல்ல சார். சரி, அந்த போட்டோவை இங்க கொண்டு வா. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இடிடபிள்யூஜி புரட்சி இயக்கத்தோட தலைவர் ஷகில். தெரியாது சார். இனியோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க, நாங்க அடிக்கடி வருவோம். யோ, வாயா. வார் குரூப் பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ற. லாஸ்ட் 5 இயர்ஸ் நீ நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட், பிளஸ் டூல ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்க. சரி, அது போகட்டும், நானே சொல்றேன் கேளு. டிடிடபிள்யூஜினா டவுன் ட்ராடன் வார் குரூப்னு அர்த்தம். ஒன்ன மாதிரி படிக்கிற பசங்க எல்லாம் இந்த வார் குரூப்ல இருக்காங்க. உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டா, யாரு ஒருத்தர் சீக்கிரமா பணக்காரங்களா வளர்ந்துகிட்டே இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு கொள்றது. அப்படி ஒவ்வொருத்தரா கொண்டுகிட்டே வந்தா நம்ம நாட்டுல ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த நாட்டுல எல்லாரும் சம நிலையில இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? Am I correct? இதுதான உங்க ஆசை லட்சியம் எல்லாமே? சார், அந்த வார் குரூப்புக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். இந்த டிடிடபிள்யூஜி இதை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அதுதான் உண்மை. அப்படியா? அப்ப இங்க பாரு, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உன் வீட்டுல உன்னோட ரூம்ல தானே இருந்துச்சு? எனக்கு தெரியாது சார். நான் காலேஜ் போறது படிக்கிறது தவிர வேற எதுலயுமே நான் தலையிடுறது இல்லை. என்ன ஏன் சார் தேவையில்லாம கூட்டிட்டு வந்து தொலை பண்றீங்க? என்ன விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு டீடைல்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விட முடியாது. வார் குரூப்புக்கு உங்க வீட்ல இருந்தா வெப்பன் சப்ளை ஆகுறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. வெப்பன்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியற வரைக்கும் நீ இங்க தான் இருந்தாகணும். இதுக்கு மேல உன்னை ரிலீஸ் பண்ணணும்னா யாராவது உனக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும், இல்ல பெரிய மனுஷங்க யாராவது ஒருத்தர் இவனை எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னாதான் உன்னை விட முடியும்.
அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? What's the urgency? Sir, DDWG பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு சார். குட் சார். வெப்பன்ஸ் எங்க இருக்குங்கிற இடம், எங்க டெலிவரி ஆகுதுன்னு எதுவும் தெரியல சார். ஆனா ஒன் ஆஃப் த லிங்க்ஸ் சார், ஸ்ரீச்சந்திர வித்யாசாகர் சாருக்கு என்னை பத்தி தெரியும் சார். இவங்க உனக்கு தெரியுமா? இவன தெரியாத தெரியாத உன் கூட வேற யார் இருக்கா? அம்மா அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரலாம் சார். வேணாம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் என் ஆபீஸ்க்கு அனுப்புங்க. இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு தண்ணியை கொடுக்க வேணாம். யாரை பார்க்கணும் மேடம்? சாரை பார்க்க ஒரு நிமிஷம். ஹலோ சார், உங்களை பாக்குறதுக்கு யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க. உள்ள அனுப்புங்க. ஓகே சார். எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தேடி வருவேன்னு. பிரமேலி வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த எண்ணம் இன்னும் விட்டு போகலல்ல? நான் இங்க வந்தது இந்த பெரிய பங்களால உட்கார்ந்துகிட்டு உங்க பழைய நினைப்புக்கெல்லாம் உரு கொடுக்கறதுக்காக இல்ல, உங்களை எச்சரிச்சு போக வந்த. அன்னைக்கே எச்சரிச்சு முடிச்சிட்டியே, மறுபடியும் எச்சரிக்கிறதுக்கு என்ன பாக்கி இருக்கு? கரெக்ட் தான், நன்றி எல்லாம் நாய்கிட்ட தான் எதிர்பார்க்கணும், அத மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்கறது முட்டாள்தானோ. சரி, என்ன கேட்க வந்தியோ அதை கேளு. இந்த சட்டத்தோட நாய்கிட்ட வெறி பிடிச்ச நாய் எல்லாரையும் கடிக்க கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா உங்களோட கோபத்தை அதை ஏன் மேல மட்டும் காட்டுங்க. அதை விட்டுட்டு எதுவும் தெரியாத என் புள்ள மேல காட்டினீங்கன்னா அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. லுக், உண்மையான ஆம்பள அவனுக்கு சரிசமமானவனோட தான் மோதி பார்க்கணும். இங்க நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது கேவலமானது, கோழைங்க செய்யற வேலை. ஏமேல இருக்கிற கோபத்தை அதை ஏமேல காட்டணும், அதை விட்டுட்டு என் பையன் மேல காட்டுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனாலதான் சொல்றேன், இதுக்கு மேலையும் தொல்லை பண்ணாத, பேசாம என் கூட வந்து குடும்பம் நடத்து. வாட்? ஓ, உங்களுக்கு எல்லாமே கட்டாயப்படுத்தி பயன்படுத்தி தர பழக்கம். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, பலவந்தத்துக்கு பயப்படுற நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அகல்யா, உன் பிடிவாதத்தை கொஞ்சம் விட, தேஜு வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசி. இப்படி பேச உங்களுக்கே அசிங்கமா இல்ல? என் பையன் வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு ராத்திரி பகல்னு உட்கார்ந்து யோசிக்கிற நீ, நீ அவனோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறியா? அகல்யா, தேஜுவ நான் அவன் பேரை எடுக்காதீங்க, அவன் பேரை எடுக்காதீங்க, அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்ல. நான் ரொம்ப பொறுத்துக்கிட்டேன், அது என்னோட தலையெழுத்து. என் பையன் பேரை மட்டும் எடுக்காதீங்க. அப்படி பண்ணீங்க என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா, இத்தனை வருஷமா என் நெஞ்சுக்குள்ளே எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்ப சீக்கிரமே வெளியில காட்டிடுவேன். அந்த நெருப்புல நீங்க உங்களோட அந்தஸ்து பங்களா எல்லாமே எல்லாமே அழிஞ்சிடும், உங்க மானம் போயிடும். இல்ல, இப்ப சொல்ற கேளு, நீனே நம்ம பிள்ளைய கூட்டிக்கிட்டு இதே வீட்டுக்கு நிச்சயம் ஒரு நாள் வருவ. நான் தான் அவனுடைய அப்பான்னு வாயால ஒன்னையே நான் சொல்ல வைக்கிறேன். அது உங்களோட பகல் கனவுதான், இது ஜென்மத்துல சாத்தியமே இல்ல. எந்த காரணத்தை கொண்டு உங்க பேரை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அகல்யா கத்தாதீங்க,
நீங்க கத்துனதும் அப்படி பயந்து உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு என் கழுத்துல தாரிய கட்டில்ல. இது அடங்காத குதிரை, அடங்க மாட்டேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நீங்க சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வந்தீங்களே ஒரு பையன், அவனை பார்க்கணும். தேஜுக்கண்ணா வாங்கம்மா வாங்க. தேஜுக்கண்ணா என்னப்பா இதை இப்படி வந்து மாட்டிருக்க? உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இல்லையாப்பா? உன்னை இப்படி பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு யாராவது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? சே, பேசிட்டு வாங்கம்மா பேசிட்டு வாங்க. தேஜு, முகல வீங்கி போயிருக்கேப்பா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? இல்லம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன் இது வரைக்கும் தெரியல. என்ன சார் இது, இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அடிக்கிற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கா சொல்லுங்க. வை இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர். அப்படி என்ன சார் உங்களுக்கும் என் பையனுக்கும் பக, எதுக்காக இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க நீங்க? எங்க பாருங்க மேடம், கோவப்படாதீங்க. அங்க நின்னு யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், ஆனா அந்த சீட்ல உட்கார்ந்து பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இன்ஸ்பெக்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும், வர்கீஸ் ஹியர், விக்டர் வர்கீஸ். இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. ஜஸ்ட் எ மினிட். இன்ஸ்பெக்டர் யாருங்க? டாக்டர் அக்பர் ஆலி. வணக்கங்க. எந்த சாட்சியம் இல்லாம அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவரை விடுங்க. அது வந்து அந்த பையனுக்கும் வார் குரூப்புக்கும் பேர் கொடுக்கிறது நானு. உன் கைக்கு ஆர்டர் வரும், ரிலீஸ் பண்ணு. சரி சார், வச்சிரேன் சார். அவரை ரிலீஸ் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், அதிகாரத்தை தவறா பயன்படுத்த கூடாது. என் மகனை மாதிரி இருக்கிற பல இளைஞர்களை நீங்க அடிச்சு குற்றவாளிகள் ஆக்கிடுறீங்க. வாப்பா வாப்பா போங்கம்மா. இன்ஸ்பெக்டர் போயிட்டு வர. டயர்டா இருக்கியா? குடிக்க தண்ணி கொண்டு வர. அம்மா, போலீஸ் நம்ம வீட்ல இருந்து ஏதாவது கொண்டு போனாங்களா? ஏதோ சில பேப்பர்களை மட்டும் எடுத்துட்டு போனாங்கப்பா, அதை தவிர வேற எதையோ கூட எடுத்துட்டு போனாங்க. அது என்ன எனக்கு ஞாபகம் இல்ல. வீட்டையே தலைகீழாகிட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வீட்டை சரி பண்றதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆச்சு தெரியுமா? மேல இருக்கிற ரூம என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல, நான் இன்னும் போகவே இல்லப்பா. ராத்திரி பிரகாஷ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தானாமா? இல்லையேப்பா, அவனை பார்த்து ஒரு நாலஞ்சு நாளா இருக்கும். எங்க போனானே தெரியலையே. எங்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனா தானே? சரி, தேஜு என்னை மன்னிச்சிரு. அன்பு பிரகாஷ். என்னச்சுப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. Thank you.
என்ன சார்? என்ன சார் இது? நோட்டீஸ் கூட கொடுக்காம ஜப்தி பண்ண போறீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நம்ம தான் நோட்டீஸ் அனுப்பிடுமே. ஆமா, நோட்டீஸ் அனுப்பணுமே, ஞாபகம் இல்லையா? அவன் கேக்குறதும் கரெக்ட் தான். நோட்டீஸை நம்ம அனுப்பாம ஜப்திக்கு வந்துட்டு சொல்றானே. பேங்க்ல இருந்து அனுப்பியிருக்காங்கப்பா, போஸ்ட்மேன் உங்ககிட்ட கொடுத்துருக்கான்ப்பா. நான் இப்ப என் டியூட்டியை பாக்குறேன். ஐயோ, நீ பாக்குற பார்வையை பார்த்தா ஏதோ நாங்க தப்பு பண்ண மாதிரி தோணுதே. என்ன சார் விளையாடுறீங்களா? இங்க பாருங்க, நான் பார் அரசாங்க அதிகாரி மேல கைய வச்சனா தப்பாயிடும் சொல்லிட்டேன். நான் எங்க சார் உங்க மேல கை வச்சேன்? உள்ள போய் பாருங்க. போங்க போங்க சார். இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க சார். சார் நில்லுங்க, இங்க பாருங்க. எடுங்க சார், எல்லாம் பேசாதீங்க. எது பண்ண போறீங்க சார்? எதுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சார்? ப்ளீஸ் சார், எடுத்து போங்க. மேல இதெல்லாம் கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட புக்ஸ் தான் சார் இருக்கு. பாருங்க சார், எல்லாமே புக்ஸா தான் சார் இருக்கு. கொட்டு கொட்டு கொட்டு. ஓகே ஓகே ஓகே, கிளம்பு கிளம்புங்க. நீங்க உண்மையிலேயே போலீஸா இல்ல என்ன அழிக்க பாக்குற எதிரியா? என் தொழில அழிச்சிட்டா, என்ன மொத்தமா அழிச்சிட்டா நினைக்கிறீங்களா? நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. நீ செய்யற இந்த பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை கொல்லுவேன். எப்ப கொல்லுவேன்? இன்னும் ஒரு மாசத்துல, ஒரு வாரத்துல, இன்னைக்கு, இங்க, இப்போ? வா, என்ன கொல்லு, வா. என்னை கொன்னுட்டு அதுக்கப்புறமாவது நிம்மதியா வாழ்ந்துக்கோ. இதை தவிர வேற எதுவுமே கத்துத்தரல நினைக்கிறேன். உங்க அம்மா என் மேல உனக்கு நிறைய கோபம் இருக்குல்ல? என்ன உயிரோட ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா சித்திரவதை பண்ணணும் போல இருக்குல்ல? அப்படிதான கொன்னுடுற? என்ன கொன்னுட, கொல்லு. சும்மா பாத்துக்கிட்டே இருந்தா என் உயிர் போகாத. கத்தி இருந்தா என்னை குத்தி கொன்னுடுவியா? இதோ கத்தி, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. கரெக்டா பிடிச்சு குறி பார்த்து குத்துனன்னு வச்சுக்க, ஒரே ஒரு குத்துல போயிடும் என்னோட கெட்ட உயிர். பயமா இருக்கா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்கிறியா? கவலைப்படாத, எடு வா. கம் ஆன், கில் மீ. Come on, kill me! போட, முதல்ல உண்மையை தெரிஞ்சுக்கோ. Thank you.
என்ன தேடி இவ்வளவு தூரம் எதுக்கு வந்தீங்க இப்போ? உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருந்துச்சுப்பா, அதனால தான் நான் இங்கேயே வந்துட்டேன். எனக்கு தெரியாதா என் புள்ள எங்க இருப்பான்னு? அம்மா, என் ஆசை கனவு எல்லாமே நாசமாயிடுச்சுமா. இப்ப என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியாம இல்லப்பா, உன்னோட அந்த சின்ன இதயம் வேதனை எப்படி துடிக்குதுங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட வழி என்னோட வழி இல்லையாப்பா, ஒவ்வொரு நாளும் அது என்ன சாகரிச்சிட்டு இருக்கு. அம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்மா. உங்களுடைய சுகதுக்கம் எதையுமே இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்டதே இல்லை. வாழ்க்கையில குறிக்கோள் தான் முக்கியம், சுகம் இல்லை. சுகம் சந்தோஷம் இதை எழுதிட்டோம்னு நினைச்சோம்னா நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. அம்மா, அந்த போலீஸ்காரன் என் வாழ்க்கையில குறுக்க வந்து என்ன ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்கான். என் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கான். பயப்படாதப்பா, என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு நரக வேதனை அடையும். அவன் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு நான் என் உயிரை விட்டுருவேன். அது வரைக்கும் என்ன எதுவும் கேட்காதப்பா. கேட்க மாட்டேன்ப்பா, நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன். இந்த உலகத்துல எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என் கேள்விக்கும் பதில் கிடைக்கும் நம்புறேன். உன் வாழ்க்கையில ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் தான் உன் அப்பான்னு உன் அப்பாவே முன்னாடி வந்து சொல்லுவாரு. அது நிச்சயமா நடக்கும்ப்பா. அது வரைக்கும் இந்த அம்மா நான் உன் கூட இருப்பேன்ப்பா. சரிம்மா, உங்களால தான் இந்த உலகத்தையே நான் பார்க்க முடிஞ்சது. நீங்க காட்டுற வழியில தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். நீங்க கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சுதான் நான் என் வாழ்க்கையில ஜெயிக்க போறேன். இந்த கடல் அலைகள் மாதிரி என் வாழ்க்கையில நானும் ஓய மாட்டேன், என்னைக்கும் ஓய மாட்டேன். போலாமாப்பா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? இந்த பெரிய கடல்ல ஓடி வந்துட்டு இருக்கிற இந்த அலைகளை பார்த்ததும் போராடணுங்கிற குணம், வாழணுங்கிற ஆசை உற்சாகப்படுத்துதுப்பா. நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் சார், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ரீபேமெண்ட் கண்டிப்பா பண்ணிதாகணும். கண்டிப்பா கொடுத்துறேன் சார். டாக்டர் ஆலியோட ஆபீஸ்ல பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் சார். அடுத்த மாசத்துல இருந்தே நான் ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சார். என்ன சொல்லுங்க. பரீட்சைக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. எனக்கு டேபிள் சேர் எல்லாம் கூட வேண்டாம் சார். புக்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா நான் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் சார். ஒரு நிமிஷம். நான் தான் பேங்க் மேனேஜர் தீக்ஷித் பேசுறேன் சார். என்ன விஷயம்? தேஜு புக்ஸ் கேட்டு வந்திருக்காரு. ஓ, கொடுத்துருங்க. சார், பாஸ்கர் இவர் என்னென்ன புக்ஸ் எல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கொடு. சரிங்க சார். உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். இது அக்கவுண்ட் செக்ஷனுக்கு கொடுத்துருங்க. லெட்டர் டைப் பண்ணிட்டீங்களா? சார், மிஸ்டர் ராஜேஷ் இது வந்துட்டு சார். ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான ஃபைல் பார்த்தீங்களா? நேற்று டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டேன் சார். எனக்கே தலைக்கு மேலே வேலை இருக்கு சார். சார், இந்த ஃபைலான்னு பாருங்க. யா, நீங்களா? நீங்க கேட்ட ஃபைல் இதுதானே? ஆமா. நீங்க வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு மாசம் ஆகுது. நீங்க வந்து நிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா, நாகராஜா பார்க்க முடியலையே. காலேஜுக்கும் வர்றதில்ல. ஊருக்கு ஏதாவது போயிருக்கானா? இல்ல, ஊருக்கும் போகல, வீட்டுக்கும் வரல. மூணு மாசமா அவன் காணாம போயிட்டான். நாகராஜ் காணாம போனதுல இருந்து அப்பாவும் சரியா பாடம் எடுக்கிறதே இல்ல. வீட்டு செலவு, வாடகை பிரச்சனை எல்லாம் இருக்கிறதால நான் இங்க வேலைக்கு சேர வேண்டியதாயிடுச்சு. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. நாகராஜ் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? You don't worry. Dear friends, நாளைக்கு இந்த ஆபீஸோட சில்வர் ஜூப்ளி. இந்த நிகழ்ச்சி நல்ல கிராண்ட் சக்சஸ் ஆகணும்னா உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். மங்களூர்ல இருந்து மட்டும் இல்ல, பெங்களூர்ல இருந்தும் நிறைய பேர் வரதா இருக்கிறதுனால
நீங்க தான் இத பொறுப்பா பாத்துக்கணும். நான் நம்ம சர்க்குலர்ல சொல்லியிருக்கிற எல்லா விஷயத்தையும் முழு மனசோடையும் பொறுப்போடையும் செய்யுங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நாளைக்கு மட்டும் யாரும் தனியா வந்துடாதீங்க. உங்க குடும்பத்தோட இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு எல்லாரும் வரணும். நீங்களும் அப்படிதான். இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் நாளைக்கு பேசிக்கங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இருந்தா தானே என்டர்டைன்மெண்டா இருக்கும். தேஜு, அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு என்னோட சாம்பருக்கு வா. எஸ் சார். அப்புறம் பார்க்கலாம். சார், ஃபோன். ஃபோனா? ஆ, குடு. ஹலோ டாக்டர் அலீம், கார் கொஞ்சம் நிறுத்துங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க வந்து நிக்கிட்டோம்? என் பாயிண்ட்க்கு வந்துருங்க. எங்கேயுமே நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மகாநதியை இந்த சமுதிரம் இங்க வந்து நிக்க சொன்னதுக்கான காரணம், இந்த மகா கடல்ல நீங்க எப்ப சங்கமிக்க போறீங்கன்னு கேட்கலாம்ன்றதுக்காக தான். உப்பு இருக்கிற இடத்துல வந்து சேர்ந்து உப்பாகி வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலா விவசாயிகளுக்கும் தண்ணி தேவைப்படுறவங்களுக்கும் உதவி செய்யலாம்ல? பிரயோஜனப்பட்டா சரி, தப்பா போச்சுன்னா? நாளைக்கு ஃபங்க்ஷன்ல எவ்வளவு பெரிய ஆளுங்களை கலந்துக்கிறாங்கன்னு தெரியுமா? எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடும் நீங்க பண்ணிக்கல. என்ன சொல்ல வரீங்க? அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்க. உங்க காலேஜ்ல நடத்துற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்க பெர்மிஷன் வாங்கி தான் நடத்துறீங்களா? டாக்டர் அலீம், தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் உங்க அடிமையும் இல்ல, உங்க ஸ்டேஷன் கான்ஸ்டபிளும் இல்ல. சார், ஹலோ. எஸ் எஸ், ஓகே. லோக்கல் லீடர்ஸ் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வராங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹோம் மினிஸ்டர் 10 நிமிஷம் லேட்டா வரதா சொல்லிருக்காரு. ஓகே, காலேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கெஸ்ட்ஸ் எதுக்கு தேவை? இதை நீங்க போலீஸ் ஆஃபீஸரா கேக்குறீங்களா இல்ல வித்யாசாகர் கல்வி நிறுவனத்தோட சேர்மனா கேக்குறீங்களா? அப்படின்னா? அதாவது உங்களுக்கு என் மேலையும் என் காலேஜ் மேலையும் போறாமன்னு சொல்றேன், சரிதானே? காமால கண்ணோட பாக்குறவனுக்கு பாக்குற எல்லாமே மஞ்சளா தான் தெரியுமா? இது தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான். போறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல சாப்பிடுறவங்களுக்கு மத்தவங்களை பார்த்தா பிச்சைக்காரங்களா தான் தெரியும். ஸ்பூனே இல்லாத வீட்டுல பிறந்த உங்க முன்னாடி வளர்ந்து நிக்கிறான்ல, இதுக்கு என்ன செய்வீங்க? நீங்க ஏதோ பகைய மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் சொல்ல போறத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. ரீசெண்டா நிறைய நக்சல் குரூப்ஸ் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. எங்க யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்து நாமளே அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எப்படின்னு சொல்லுங்க. அது உங்க தலைவலி. பெரிய மனுஷங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. ஹாலிம், தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷனை சின்னதா பண்ணுங்க. விவிஐபிஸ் ஃபங்க்ஷனுக்கு வேண்டாம். நான் ஒன்னு காலேஜோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனை பண்ணல, என் எஜுகேஷன் ட்ரஸ்டோட சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்களோட உயிரை விட முக்கியமானதில்ல உங்க சில்வர் ஜூப்ளி. நல்லா இருக்கு, ஆனா நீங்க இருக்கிறது மக்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். மிஸ்டர் ஆலிம், ஒன்னு நினைவு வச்சுக்கோங்க, உங்க உயிருக்கும் இதுல அபாயம் இருக்கு. அல்லாவோட முடிவு அதுவா இருந்தா எனக்கு யாரோட பாதுகாப்பும் தேவையில்லை. ஃபங்க்ஷனை நடத்த வேண்டியது என்னோட கடமை. சார், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாது, நான் போய் என்னன்னு பார்க்கறேன். போங்க போங்க, எல்லாரும் உள்ள போங்க, சீக்கிரம். யாரும் இங்க நிக்காதீங்க. ஆஹ்!
Sir, Tejukarna. Sir, God, God, God bless you, my son. God bless you. சார் வார் குரூப் லீடர்ஸ் இப்ப நீங்க எங்க வச்சிருக்கீங்க? தீவிர விசாரணைக்காக பெங்களூர்ல இருக்காங்க. யோ அவன கூட்டு வாயா. வார் குரூப் பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே முடிஞ்சிருச்சு. நீங்க இதே ஊர்ல இருந்து டியூட்டி பண்ண போறீங்களா இல்ல பெங்களூர் போடுவீங்களா சார்? அது நீங்க கவர்மெண்ட் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த மாதிரி பொறுப்பில்லாம பதில் சொன்னா நீங்க எப்படி சார் மக்கள் எல்லாம் காப்பாத்த முடியும்? நான் பிரச்சனை என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் வாங்க. நீங்க போய் ஜனங்களை காப்பாத்துங்க. சார் சார் அத மட்டும் கொடுத்துருங்க சார். டெட் பாடிஸ்லாம் போஸ்ட்மார்ட்டம் கண்டுபிடிங்களா? அனுப்பிச்சேன் சார். போஸ்ட்மார்ட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்க பிரசுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதெல்லாம் கோர்ட்ல சொல்லிக்கிறேன். அண்ணா அண்ணா அழாம இருமா. அங்க இருக்கிறது ஃபுட்பால் தாமா. நான் திரும்பி வந்ததும் அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. டேய் நாகராஜ் இதெல்லாம் தேவையா உனக்கு? தேஜு நான் திரும்பி வர வரைக்கும் என் தகுச்சி பாத்துக்கோப்பா. யோ வாயா. உங்க பேர் என்ன? சாது பிரகாஷ். எத்தனை வருஷமா வார் குரூப்ல இருக்கீங்க? பிறந்ததுல இருந்து. சரி உங்க ஐடியாலஜி என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பணக்காரங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எங்களோட புரட்சி தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அதான் எங்களோட லட்சியம். ஒரே ஒரு கேள்வி சார். சார் அம்மா 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 த்ரோ ஹிம் இன் தி வேன். கவனமா இருக்கியா? எஸ் சார். வண்டியில ஏறு. மூவ். நிஷா நிஷா கதவு தருமா? அண்ணா யார் நீங்க? நான் நாகராஜ் ஃப்ரெண்ட் மஞ்சு. சீக்கிரம் வந்து கதவு தருமா? இந்த பக்கம் இந்த பக்கமா வாங்க வாங்க. நிஷா ஏமா இந்த பக்கம் வந்த? போய் கதவு தருமா? இந்த பொட்டியை உள்ளே வைக்கணும் பிளீஸ். இதுல என்ன இருக்கு? வார் குரூப் மெட்டீரியல்ஸ். நீங்க எங்க போறீங்களா? இல்ல சத்த போட்டு ஊர கூப்பிடவா? நிஷா நீ இப்படி சொன்ன எப்படிமா? நீ வார் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணி தான் வாங்கணும் பிளீஸ். நிஷா மரியாதையா போயிடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா போலீஸ கூப்பிடுவேன். ஷல் ஐ கால்? நிஷா இதோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நிஷா ஓகே இது இங்கே முடிய போறது இல்ல. தேஜு தேஜு என்னாச்சு? ஏன் டல்லா உட்காந்துட்டு இருக்க? சார் டல்லா இருந்தாலும் பரவாயில்ல, குயிக்கா இந்த ஃபைல்ஸ் டிஸ்போஸ் பண்ண சொன்னாங்க. யாரு? வேற யாரு? டாக்டர் ஆலி. ஆலி டு நிஷா, நிஷா டு யூ. பிரியமான தேஜஸ், உங்ககிட்ட நான் அர்ஜென்டா பேசணும். சாயங்காலம் 5 மணிக்கு டெரஸ்ல உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்.
நிஷா, என்ன விஷயம் சொல்ல? நான் சீக்கிரம் போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேற்று ராத்திரி வார் குரூப் காரன் ஒருத்தன் வந்திருந்தான். உண்மையாவா? எதுக்கு வந்தா? வீட்டுல வைக்க சொல்லி ஒரு சூட் கேஸ் கொண்டு வந்திருந்தான். வார் குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டான். நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. அது எனக்கு தெரியும். உன்னோட அழகான கண்ணு பார்க்கும்போது எனக்கு அது தெரியும். இந்த காலத்து பொண்ணுங்க ஒரு பையன் கிட்ட தனியா பேசணும்னு இவ்வளவு தூரம் வரானா, அதுக்கு என்ன காரணம்னு நான் புரிஞ்சுக்க முடியாதவன் இல்லை. எனக்கு மனசு புரியுது. இருந்தாலும் இப்ப என் பிரச்சனை இது இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்திக்கலாமே. கல்யாணமா? கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமா வாழவா, இல்ல இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாக்குறதுக்கா? அப்படி இல்லாது. நோ, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இங்க பாரு, நாம ரெண்டு பேரும் என்னைக்குமே சேர முடியாது. உன் மனசுல இப்ப காதல் வளர்ந்துருக்கு, ஆனா என் மனசுல ஆசை, கனவு, கஷ்டம், போராட்டம்னு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு. இப்ப என்னோட வாழ்க்கையில என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. நான் எப்படி உன்னை ஏத்துக்க முடியும்? தேஜு, எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆவாங்க. இதுதான் எங்க வீட்டு நிலைமை. நிஷா, பிளீஸ், நம்ம ரெண்டு பேர் கல்யாணத்தை பத்தி வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாத. என் மனசு சரியில்லை. உங்களை நேசிக்கிறேனே, அது உங்களுக்கு புரியலையா? அப்படின்னா என் காதல், என் தேடலுக்கு என்ன அர்த்தம் சொல்ல? பதில் நீங்க நிச்சயம் கொடுத்தே ஆகணும். உங்க பதில தான் என் வாழ்க்கையே இருக்கு. தாமரை பூக்களும் வாடி போனதே, உன்முக அழகினில் தோற்று போனதே. காதல், இது எல்லாமே வெறும் மாயையா? எல்லாமே பொய் தானா? ஆமா, உண்மையா காதலிக்கிறவங்க தன்னோட வாழ்க்கையில இதையெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும்.
ஆஹா, என்ன சித்தப்பா திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஆமாமா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப கூட கிளம்பு. ஏய், வாங்கடா. ஏ சரி வா, வா என் கூட. நீ இங்க இருந்து படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். வா வா, போலாம். வான் சொல்றேன்ல, விடுங்க சார். நீங்கள அத சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இது அநியாயம் சார். சார், நான் எந்த தப்பு பண்ணாதவன் சார். என்ன விட்டுருங்க சார், ப்ளீஸ். நோ, இதனால ஏத்துக்க முடியாது. ஐயோ கடவுளே, என் பேரை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சுகமா இருக்க. மழை வர மாதிரி இருக்கு, ஏன் வெளியில இருக்க? வா மேல. நான் வரல. நான் கண் கலங்கி நிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறீங்கல்ல, நான் பயந்துட்டு நினைக்காதீங்க. சொல்லுங்க, நிஷா எங்க? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். போலீஸ்கார புத்தி எல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நேரடியா கேக்குறேன், பதில் சொல்லுங்க. நிஷா எங்க? நீ அவளை காதலிக்கிறீங்களா? உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. சம்மந்தம் இல்லையா? சம்பந்தம் இருக்கு. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அவ என்ன உங்க பொண்ணா இல்ல உங்க அக்கா பொண்ணா? அவ இல்ல தேஜு. நீ நீங்க ரெண்டு பேருமே எனக்கு தேவைப்பட்டவதா? அவ ஒரு குற்றவாளியுடைய தங்க, நீ ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலை கொடுத்தவ. ரெண்டு குற்றவாளிங்க ஒன்னா சேர்றத போலீஸ் பாத்துக்கிட்டு சும்மா இருக்காது. குற்றவாளிங்கனாலே குற்றம் ஜாஸ்தி ஆகும். உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக நான் இங்க வரல. மனுஷன் மிருகம்னு ரெண்டே ஜாதி தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். இந்த உலகத்துல நல்லது கெட்டது எதுன்னு எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் அசர மாட்டேன். உங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்து அவளை காப்பாத்த எனக்கு தெரியும். நீ அப்படி என்னதான் பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நிஷா எங்கன்னு சொல்லுங்க. எனக்கு இஷ்டப்பட்டா சொல்லுவேன், எனக்கு எங்க போகணுமோ அங்க போவேன், என்ன தோணுதோ பேசுவேன். அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. உங்ககிட்ட அதிகாரம் இருந்தா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்களா? உங்களை விட சிஸ்டர். எஸ். இந்த ரூம்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்க. டிட்டனஸ் கொடுக்கணுமா டாக்டர்? 1 ml டோஸ் கொடுங்க. ஓகே டாக்டர். என் பையன்
நிஷாங்கிற பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்கு தெரியுமா? அவன்கிட்ட சொல்லு, இன்னைக்கு காலையில் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்நேரம் புது புருஷனோட அவ ஹனிமூனுக்கு போயிருப்பா. தேஜா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கப்பா? ஒண்ணும் இல்லம்மா. மனச அலப்பாய விட்டுறாதப்பா. இங்க பாரு, உன் முன்னாடி உன் சக்திக்கு மீறின குறிக்கோள் இருக்கு. நாம நினைச்சதை சாதிக்கணும்னா நம்மளோட சந்தோஷம், அன்பு, காதல் எல்லாத்தையும் மறக்கணும். எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்ப்பா. தேஜு, இன்னைக்கு பணக்காரங்களா இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் நம்மள மாதிரி ஏழையா இருந்தவங்க தான். உன் மேல நிறைய ஆசைகள் கனவுகளோட நான் இருக்கேன்ப்பா. எல்லார விட பெரிய ஆளா நீ முன்னுக்கு வரணும். தலை நிமிந்து பெரிய ஆளா நீ வாழணும். அதை பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. உன் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது உன் கையில தான் பாருக்கு. என் ஆசையை நிறைவேற்றுவியாப்பா? நிறைவேற்றமா? கண்டிப்பா நிறைவேற்ற. ஏய் ஹேப்பி டே.
கங்கிராஜுலேஷன் மை பாய். கல் பேப்பர் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ அம்மா கண்ட கனவை நீ நிறைவேற்றிட்டப்பா. யூ ஹாவ் எ பிரைட் ஃபியூச்சர். குட் லக். கங்கிராஜுலேஷன். தேங்க்யூ டாக்டர். நான் நல்ல ரேங்க் வாங்கும் போதெல்லாம் விக்டரி மாஸ்டர் அவரே பாஸ் ஆன மாதிரி எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பாரு. இப்ப என்னோட உண்மையான சந்தோஷம் நான் இந்த ரேங்க் வாங்கினதுல இல்ல. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கேன். நாளைக்கு இன்டர்வியூல எம்ஜிஎம் கல்வி நிறுவனத்துல நான் செக்ரட்டரியா செலக்ட் ஆகணும். கண்டிப்பா ஆக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு தெரியாது நான் இதை சாதிக்கிறதுக்காக என் வாழ்க்கையில பல சந்தோஷங்களை இழந்திருக்கேன். நான் காதலிச்ச பொண்ணு உள்பட எல்லாத்தையும் மறந்து நான் இதில் ஜெயிச்சிருக்கேன். எனக்கு நாளைக்கு அந்த வேலை கிடைச்சி ஆகணும். நானும் இந்த சமுதாயத்தில் அந்தஸ்தோடு இருக்கணும். இந்த ஊருக்குள்ள அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நானும் அவருக்கு இணையா இருக்கணும். நம்மளோட கல்வி நிறுவனம் அவரோட கல்வி நிறுவனத்துக்கு இணையா இருக்கணும். அவரால் நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் கொடுக்குற பதிலடி அதுதான். ரொம்ப மோசமா இருந்தது. தேஜு கங்கிராஜுலேஷன் இன் அட்வான்ஸ். ஆலி சாரோட மனசுல உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைக்கு மறுப்பும் இல்ல. அண்ட் ஹெனியா உங்க கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. குட் லக். தேங்க்யூ சார். அண்ட் டேக் யுவர் சீட். ஏஜோ எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம்தான். அதோட இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனை டேலண்டால நடத்துறது ரொம்ப கஷ்டம். என்னோட ஒப்பீனியனை கேட்டீங்கன்னா நம்மளோட இன்ஜினியர் காலேஜ் பிரின்சிபால் தான் எனக்கு சரியும் தோணுது. மாணவர்களுக்கு அவர்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம வேற சப்ஜெக்ட்ல அவர் நாலேஜ் ரொம்ப கம்மி. வேற யாருக்காவது அந்த பொறுப்பை கொடுங்க. யூத்தை என்கரேஜ் பண்ணுங்க. பேரு ஊரெல்லாம் எதுக்குங்க. நான் ஒரு நல்ல கேண்டிடேட்டை ஓரமா நிக்க வச்சிருக்கேன். போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒருத்தரை பார்க்கும் போதே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. அவனை பார்க்கும் போதே அவனோட யோகியதையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நேராவே சொல்லுங்க. தேஜஸ்தானே நீங்க சொல்லிட்டு இருக்கிறது. இவ்வளவு பெரிய பதவிய பொறுப்பு இல்லாத ஒரு சின்ன பையனை கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இங்க யாருக்கு இஷ்டம் யாருக்கு கஷ்டம்லாம் கேள்வி இல்ல. ஓடுற தண்ணிய குடிக்க யார்கிட்ட கேட்கணும்? பையன் ரொம்ப திறமையானவன். ஒவ்வொரு வருஷமும் நல்ல ரேங்க் எடுத்து நம்ம காலேஜ் பேரை காப்பாத்தினவன். அது மட்டும் இல்லாம இந்த நிர்வாகத்தை பத்தின ஆதி அந்தம் எல்லாமே உனக்கு நல்லா தெரியும். அத பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பிரச்சனையே இல்ல. அவ ரொம்ப பிடிவாத பிடிச்சவன், முன்கோபி. அது மட்டும் இல்ல, நல்லா படிச்சவங்க எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்க எல்லாருடைய அபிப்பிராயம் ஒண்ணுதானா? அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவனுக்கே அந்த பதவியை கொடுத்துருங்க. ஆனா ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் திஸ் மைட் பி எ ஸ்மால் மேட்டர், டு யூ நோ தட் ஹி டசன்ட் நோ ஹூ இஸ் ஃபாதர் இஸ்? எஸ் தெரியாதா? நதி மூலம் ரிஷி மூலம் குரு மூலம் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவன் மட்டும் எதுக்கு நம்ம பார்க்கணும்? வேலையில சேர்றவனுக்கு தகுதியும் திறமையும் இருக்கான்னு மட்டும் தான் பாக்கணும். அதை விட்டுட்டு அவன் அப்பா யாரும் நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ராமான்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தா அவங்க அப்பா பேரு தசரதன். நல்லா இருக்கு. வித்யாசாகர் சார் சொல்றதும் சரிதான். இவ்வளவு பெரிய கல்வி நிறுவனத்தை கையாள பொறுப்புல இருக்கிற ஒருத்தனுக்கு கை சுத்தமா இருந்தே ஆகணும். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா அது நமக்கும் கெட்ட பேரு தானே. என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல தேவையில்லாததெல்லாம் நம்ம பேசுறத விட்டுறலாம். கூட்டிட்டு வாப்பா. சரிங்க சார். யூ சீ ஃபார் யுவர்செல்ஃப் பீயிங் தி சேர்மன் ஆஃப் தி கமிட்டி யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு நோ அபௌட் தி கேண்டிடேட். தட்ஸ் ஆன் தி ப்ராப்பர். சோ உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. நீங்க உள்ள வாங்க. ஆல் தி பெஸ்ட் தேஜு. Shall we ask him? We have to, sir.
என்ன சொல்றீங்க? கேளுங்க சார், கேளுங்க. ஜென்டில்மேன், கமிட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்பா பேர் இருக்க வேண்டிய காலத்துல செத்துட்டாருன்னு எழுதியிருக்கீங்க. ஓகே ஓகே, செத்துதவே இருக்கட்டும். ஆனா செத்து போனவருக்கும் ஒரு பேர் இருக்கும்ல, ராமா, கிருஷ்ணா, சந்திரா, ஏதாவது ஒரு பேர் இருக்கும்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அதனால இதை நீங்க தடை பண்ணக்கூடாது. பையனோட திறமைகள் பத்தியும் செயல்பாடு பத்தியும் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இங்க நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, அவங்க அப்பா யாருங்கிறது தான். அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ண தயாரா இருக்கோம். நீ எதுக்கு அவசரப்பட வேண்டாம். உன் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு அப்புறம் வந்து சொல்லு. யாருக்காக தைக்கிற ஸ்வெட்டர்? என் பையனுக்கு, அவனுக்கு குளிர் தாங்காது. அம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நான் அப்புறமா வரேன் டாக்டர். வாடா, உட்கார் வா. அம்மா, என்னோட அப்பா யாரு? இப்ப நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இத்தனை வருஷமா நான் கேட்காத கேள்வி, இத்தனை வருஷமா நீங்க சொல்லாத ஒரு பதில், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை கொண்டுகிட்டு இருந்த அந்த பேர் என்னன்னு சொல்லுங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா. எனக்கு அம்மான நீங்க ஒருத்தங்க இருந்தும் உங்க பேர் யாருக்கும் தேவையில்லை. உன் அப்பாவோட பேர் என்னன்னு கேட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க, கேவலமா பாக்குறாங்க. அதுலயும் இன்னைக்கு என் வாழ்க்கைக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக என் அப்பா யாருங்கிற உண்மையை நீங்க சொல்லிதான் ஆகணும். இந்த வேலையை அடையிறதுக்காக நான் எவ்வளவோ கனவு கண்டேன், ராத்திரி பகல்னு தூங்காம கஷ்டப்பட்டிருக்கேன். நான் படிச்ச படிப்புக்கு தகுந்த கேள்விய யார் கேட்டாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராதாமா இருந்தேன். ஆனா என்ன தலகுனிய வச்சுட்டாங்க. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா? இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டோமா? அப்பம் பேரு தெரியாத ஒருத்தனுக்கு கௌரவமான ஒரு வேலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கம்மா, என்ன கட்டாயப்படுத்துறாங்க. பதில் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. இத்தனை வருஷங்களா உங்க மனசுல மறைச்சு வச்சிருந்த அந்த உண்மை என்னன்னு சொல்லுங்கம்மா. அந்த ஆள் யாருன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன்மா. அது யாருன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீ என்கிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்ச கேள்வி இதுதான்ப்பா. தயவு செஞ்சு என்கிட்ட இந்த கேள்வியை கேட்காத, பிளீஸ், தயவு செஞ்சு கேட்காத. அம்மா, என் எதிர்காலத்தை விட உங்களுக்கு உங்க பிடிவாதம் பெருசாம்மா. எந்த ஒரு தாயாவது பெத்த பிள்ளைக்கு இந்த துரோகத்தை பண்ணுவாங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இல்ல உண்மையிலேயே நான் உங்க புள்ளதானா? இல்ல தேஜு, என்னடா பேசுற? சொல்லுடா, உனக்கு யார் முக்கியம், நானா இல்ல அந்த பேரா? 25 வருஷம்டா உன்னை நான் என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்ததுல நான் முக்கியமா இல்ல தேவையில்லைன்னு சொல்ற அந்த பேர் தான் முக்கியமா? சொல்லு தேஜு, சொல்லு. உன் அம்மா உன்னை ஏமாத்திட்டு இருக்கேங்கிற முடிவுக்கே நீ வந்துட்டியா? எதுக்காக இந்த கேள்விக்கு பதில் வேணும்? எதுக்காக வேணும்னு சொல்லு, சொல்லு. எதுக்காக? எதுக்காக? அம்மா, எதுக்காக வேணும்? நம்ம ரெண்டு பேரையுமே தவிக்க விட்டுருக்காங்க. இல்லம்மா, கண்டிப்பா இல்ல. நான் இத சும்மா விட போறதில்ல. எங்க அம்மாவை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன சும்மா விட மாட்டேன். யார் தேஜு அவன்? யார் அவன்? அவன்தான் ஸ்ரீசந்திரா.
இனிமே இந்த உலகத்துல அப்படி ஒருத்த இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. தேஜு, தேஜு! யாராலையும் அழிக்க முடியாது, தீயது நிலைக்காது. அந்த தீயத இன்னைக்கு நான் என் கையாலையும் அழிக்க போறேன். உன்னை கொன்னு புதைச்சிட்டு நான் என் வெற்றியை கொண்டாடுறேன். நீ உன் உயிரை இழக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னோட அப்பா உண்மையிலேயே உன்னோட அப்பா தான் உனக்கு தெரியுமா, இல்ல இன்னார்தான் உன்னோட அப்பாவான்னு உன் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? யார் யாருக்கு மகன், யார் யாருக்கு அப்பா? இந்த மொத்த உலகமும் நம்பிக்கையில தான் இயங்குது, வெறும் நம்பிக்கையில மட்டும்தான். யார் தன்னோட புருஷன், யார் தன்னோட பசங்கன்னு தெரிஞ்சவங்க யாரு? தாய், ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு அந்த தாயை என்ன அசிங்கப்படுத்திருக்க. மகனே உன்னை அடைத்திட, தந்தை பாசத்தை காட்டிட, பல பல வருடங்கள் ரொம்ப நான் துடித்தேன். மக்களின் காவலன் அநீதி உனக்கு செய்திட்டே, மன்னித்திடு. நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். என் வாழ்க்கையில நான் பெரிய ஆளா வரணும், முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக எவ்வளவோ கனவுகள் கண்டேன். ஆனா என்னோட ஒவ்வொரு கனவுகளையும் நீ நாசமாக்கியிருக்க. ஒரு சாதாரண மாணவனோட கனவுகளை சிதைக்கிறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? உனக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தா அவனை இந்த பாடுபடுத்திருப்பியா? அவன் வாழ்க்கை எப்படி அழிச்சிருப்பியா? நான் இவ்வளவு சொன்னதும் ஓ நல்லதுக்கு தான் உனக்கு புரியல? ஏன் நல்லதுக்கா? நீ இவ்வளவு செஞ்சது ஏன் நல்லதுக்காகவா? பொண்ணாதான் யாத்திரம். இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதுமா? இனிமே நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை. என் மகன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கானேன்னு நீங்க அழ வேண்டியதில்லை. ஏன்னா அவனை துடிக்க துடிக்க கொன்னுட்டேன். 25 வருஷ பகைய ஒரே நாள்ல தீர்த்துட்டு வந்திருக்கம்மா. அம்மா, இனிமே நான் என்னைக்கு என் அப்பா யாருன்னு கேட்க மாட்டேன். உங்களை ரொம்ப நோகடிச்சிட்டம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இல்லைன்னா இந்த உலகத்துல நான் இல்லம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரு பெரிய வேலை என் கையை விட்டு போகுதுங்கிற வருத்தத்துல நான் உங்ககிட்ட அப்படி கேட்டுட்டேன். எனக்கு உங்களை விட அந்த வேலை பெருசு இல்லம்மா. எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு எப்பவுமே நீங்க என் கூட இருந்தா அதுவே. பேசுங்கம்மா. அம்மா என்ன மன்னிச்சிட்டன் கண்ணா, என் வாழ்க்கையோட கடைசி பக்கம் இது.
இவ்வளவு நாள நான் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன். உன்னை கேள்வி கேட்டது, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது, உன்னோட சொந்த அப்பா தான் ஆகுறத என்னால சொல்ல முடியாம போச்சுப்பா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்னோட இந்த தாய மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. மிஸ்டர் தேஜஸ், உங்க 25 வருஷ வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவத்தையும் இந்த குழு முழுசா பரிசீலனை பண்ணிடுச்சு. நீங்க வித்யாசாகர் சாரை கொலை பண்றதுக்காக பல முறை முயற்சி பண்ணி கடைசியில கொன்னுட்டீங்க. அவர் சொல்ல சொல்ல அவர் இருக்கும் போதே நான் எழுதின உயில் சார் இது. தேங்க்யூ சார். தேஜு, என் அன்பு மகனே, உன்னோட இந்த கெட்ட அப்பாவை மன்னிச்சிரு. உன்னை என் தோல்ல போட்டு பழக்கணும், செல்லம முத்து கொடுக்கணும்னு எத்தனையோ வருஷம் ஆசைப்பட்டேன். நான் தான் உன் அப்பா அப்படின்னு உன்கிட்ட சொல்லணும்னு எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன். ஆனா நான் அப்படி சொல்லியிருந்தா நான் சொன்னது பொய்யின்னு உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு நாள் நான் உனக்கு கொடுத்தது தொந்தரவுன்னு நினைச்சிட்டு இருக்கல, வேணும்னு செய்யலாம் அவங்களே. நான் உன் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு உங்க அம்மா அன்னைக்கே டிசைட் பண்ணி தனியா வளர்த்துருக்காங்க. ஆனா நல்ல மனுஷனை வளர்த்துருக்காங்க, அது பத்தாது. நீ பெரிய மனுஷன் ஆகணும் அப்படின்னா உனக்கு நிறைய சோதனைகள் இருக்கணும், அதனால தான் நான் உனக்கு அப்படி கொடுத்தேன். அந்த வெறுப்புலேயே நீ என்ன மாதிரி பெரிய ஆகலான்னு நினைக்கணும்னு நினைச்சேன். என்னுடைய நினைப்பு சரியாயிடுச்சு. ஒவ்வொரு முறை நான் உனக்கு சோதனை வச்ச போதும் என்ன உன பெரிய ஆளாகணுன்ற உன்னுடைய வெறியை என்னால் பார்க்க முடிஞ்சது. கடைசியில் நீ எவ்வளோ பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி நீ என் முன்னாடி வந்து நின்ன. நீ அக்பர் அலி போல எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாங்க. உனக்கு தெரிஞ்ச அத்தனை வித்தைகளையும் நீ அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தேஜு, என்னோட இன்னொரு ஆசையும் நீ நிறைவேறு. அகல்யா என் மேல வெறுப்புல வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டே வாழ்ந்துட்டேன். இனிமேலாவது அவளை சந்தோஷமா சுகமா வச்சு முடிஞ்ச என்னை மன்னிக்க சொல்லி அவட்ட சொல்லு. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் நினைவா எந்த மண்டபம் அது இதுன்னு எதுவுமே கட்ட வேண்டாம், சமாதி கூட கட்ட வேண்டாம். ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்துருங்க. என்னுடைய ஆர்கன்ஸ் மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக கொடுத்துருங்க. சார், நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி எதுவும் பேசாத, தேஜஸ் கொலை பண்ணல, இதை எடுத்துட்டு போயிட்டு ஆதாரம். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் வாரிசா நான் தேஜஸை நியமிக்கிறேன். கடலில் ஜெயிச்சா என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியல. ஆனா என்ன விட என் மகன் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதனாக வருவான், அதுதான் என்னுடைய கடைசி ஆசை. தந்தை பாசத்தின் வலிமையை உணர்ந்து கொண்டேன் இறுதியில், தந்தை பாசத்தின் வலிமையை உணர்ந்து கொண்டேன் இறுதியில். தந்தைதான் கடவுளே, தந்தைதான் உன் முதல் குரு. நீ என் தகப்பனாயிருக்கணும், போராட